ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப அட்டை சம்மந்தப்பட்ட தகவலை தான். அதாவது தமிழக குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்திங்க அப்படின்னா, நம்முடைய இந்தியாவில் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்ற முறை வந்து நடைமுறைப்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ எதுக்காக இந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல இருந்து 100 இடத்துக்கு வேலை செய்ய போகிறவங்க எங்கே வேணாலும் அவங்களுடைய பொருட்கள், அதாவது ரேஷன் பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்ற மெத்தடை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இனிமேட்டு நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் பொருள் வாங்க போகணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி உங்களுடைய ரேஷன் கடையில் வந்து நீங்கள் வந்து பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சென்ட்ரல் யூனியன் மினிஸ்டர் வந்து இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து அந்த மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேட்டு வந்து நம்ம ரேஷன் கடைக்கு போகும்போது ரேஷன் கார்டு தான் வேணும் அப்படின்னு கிடையாது, ஆதார் கார்டு கூட வேணாம். ஸோ நம்மளுடைய ஆதார் நம்பர் இருந்தாலே போதும். ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணி உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய பொருட்களை வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு மெயினாக உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருடைய ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டோட நீங்கள் கண்டிப்பாக லிங்க் பண்ணணும். ஸோ அப்படி லிங்க் பண்ணலை அப்படின்ன பட்சத்தில் இந்தமாரி மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பொருட்களை வாங்க முடியாது. ஸோ இம்ப்ரெஷன், அதாவது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து 100 இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு பேஸ் பண்ணினா ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி, ஸோ உங்களுடைய கை இம்ப்ரெஷனை வச்சு தான் ஸோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய பொருளை வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து ரேஷன் கார்டோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணணும். ஸோ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் வந்து இப்போ வந்து தமிழகத்தில் வந்து இதை வந்து அமல்படுத்துகிறாங்க. ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, இதனால் என்ன யூஸ் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக சிம்பிளாக நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அரசு அறிமுகப்படுத்தியதுக்கு அப்போது ஆதரவும் எதிர்ப்பும் இருந்தது. இந்நிலையில் அமலாகும் இந்த திட்டத்தின் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய சில அம்சங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, உணவு சட்டத்தின் கீழ் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நாடு முழுவதும் உள்ள 5.4 லட்சம் நியாய விலைக்கடைகள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த ரேஷன் கடையில் வந்து குறைஞ்ச விலையில் வந்து அவங்களுக்கு வந்து உணவுப் பொருட்களை வந்து வழங்குகிறோம் அப்படின்னும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் வேலைக்காக இடம்பெயரும் தொழிலாளர்கள் மனதில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் திட்டம் அமலில் இருக்கிறது. இந்த மாநிலங்களில் சேர்ந்தவர் ஒருவர் இந்த 4 மாநிலங்களிலும் அமர்ந்துள்ள நேய விலைக்கடையில் எந்திலும் பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கடையில் ஸோ அவங்க வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பொருட்களை வந்து வாங்கிக்க முடியும். ஆனால் அவங்களுடைய எல்லா ஸ்டேட்லேயும் அவங்களால ரேஷன் கார்டு வந்து வாங்க முடியாது. ஸோ எதனால் ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் அவங்களால ரேஷன் கார்டு வாங்க முடியும். ஸோ மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் பொருட்களை வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.